பென்னிலா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எஸ் அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். நீங்கள் வந்து ஒரு சிறந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு தெரியும், ஸோ அதுக்கான அவார்ட் தான் நாங்கள் நாமினேட்டும் ஆயிருக்கீங்க, ப்ளஸ் நாமினேட்டும் பண்ணியிருக்கோம். ஒரு ஷார்ட் டர்ம் பிட்ஸாக நீங்கள் எந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உறவுகள் ட்ரஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே எனக்கு கூப்பிட்டதுக்கு. உறவுகள் ட்ரஸ்ட் பற்றி சொல்லணும்னா, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டில் நாங்கள் பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா, ஆதரவற்ற உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணுறது தான் அந்த ட்ரஸ்ட்டோட மெயினான நோக்கமே. அண்ட் 2022க்குள்ளே ஆதரவற்ற சமுதாயம் உருவாக்குவோம், அதுதான் வந்து எங்களோட எய்மே. ஸோ அந்த ஆதரவற்ற உடல்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் வருது. ஸோ அது வந்துட்டு மென்ஸை இவ்வளோ நாள் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடிய விஷயம். நீங்கள் எப்படி ஒரு ஒரு பொண்ணாக வந்துட்டு ஒரு அந்த இறப்பெல்லாம் பார்த்து உங்களால் அது பண்ண முடியாது அதிகா, அதுக்கே ஒரு அப்ரிசியேஷன் ஹேட்ஸ் ஆஃப், அது எப்படி உங்களுக்கு பண்ண முடியுது? அது ஃபஸ்ட் டைம் அந்த விஷயம் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இதுக்கெலாம் ஒரு ட்ரஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் போகணும்னு நினச்சேன், பட் நான் ட்ரஸ்ட்டில் ஜாயின் பண்ணி உண்மையாக சொல்ல போனால் ஒரு 5 மந்த்ஸ் நான் அந்த பக்கமே போகல, உள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு பரியல்னு எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பரியல் இருக்க ஆள் யாரோ இல்லை, நீங்கள் தான் போய் ஆகணும்னு சொன்னாங்க. போய் நிற்கிற ஒரு மார்ச்சரி வசல்ல ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நிற்கும் போது. ஆனால் அதுக்கப்புறம் அதில் போய் பண்ணும் போது ஒன்றுமே எனக்கு தெரியல, ஒரு பயம். சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்த பரியல் கிரௌண்டுக்குலாம் போனால் வந்து பேய் கனவு வரும் அப்படி இப்படி, நம்ம மூவிஸில் வந்து ஒரு பெரிய ஃப்ரேமே உருவாக்கி வச்சுருக்காங்க. பட் அந்த ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. நம்ம அங்கே போய் அங்கே நிற்கும் போது வந்து அதை ஒரு 3வது மனுஷங்களாக பார்க்காம இறந்தவங்க நம்மளோட சொந்தக்காரங்களோ, ஒரு அண்ணனாவோ, ஒரு தம்பியாவோ, ஒரு தாத்தாவோ, பாட்டியாவோ, நம்ம உறவாக நின்று அதை செய்யும் போது நம்மளுக்கு அது ஒரு பயமாகவும் தெரியாது, கஷ்டமாகவும் தெரியாது. ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பசங்களே இல்லை ஒரு மென்னே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஒரு ஃபீமேலாக நீங்கள் அதை பண்ணுறதுக்கு அகெயின் அப்ரிசியேஷன் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ உங்களுடைய அவார்ட் வந்து அங்கே காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ப்ளீஸ் நீ உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து ராதிகா சீரியல் ஞாபகம் தான் வருது. கண்ணின் மணி, கண்ணின் மணி. வணக்கம் சித்தி அவர்களே. வணக்கம் கிஷோர். ஸோ உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். நான் கலைவாணி, ஐ எம் எ லாயர் ஒர்க்கிங் ஃபார் அ கார்பரேட். அது இல்லாமல் பைக்கிங் வந்து என்னோடய பேஷன். பேஷன் தாண்டி இப்போது ரொம்ப இன்னும் ஜாஸ்தியாக ப்ரொஃபஷனை விட அதிகமாக கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, நேற்று தான் ஃப்ளாக் ஆஃப் நடந்துச்சு. அதை வந்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது என்னன்ற விஷயத்த சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அவங்க வந்து லிம்கா வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் ஒரு அட்டன் பண்ண போகிறாங்க, அதை பற்றி ஒரு சில வார்த்தை. நான் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ஹைவே 6000 கிலோமீட்டர்ஸ் அது. அது வந்து 100 ஹவர்ஸில் நானும் இன்னொரு கோ ரைடர் சவுந்தரி அப்படிங்கிற ரெண்டு ரைடரும் சேர்ந்து கவர் பண்ண போகிறோம். 100 ஹவர்ஸ்ங்கிறது வந்து டோட்டல் ரைடு டைம், எல்லா டாக்குமெண்டிங் ஃபார்மாலிட்டி எல்லாமே இன்க்ளூடட் அதில் அந்த 100 ஹவருங்கிறது. 100 ஹவர்ஸில் வி வில் பி பேக் டு சென்னை. ஸோ 4 டேஸ் அண்ட் 4 நைட்ஸ் கண்டினியூஸாக இட் இஸ் கோயிங் டு பி அ நோ ஸ்டே நோ ஸ்டாப் ரைடு. ஸோ 100 ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ இது ஒரு ஒரு புது ரெக்கார்டாக இருக்கும். ஸோ வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ ஹாப்பி விமென்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாப்பி விமென்ஸ் டே டு தி வுமன் இட் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. பயந்துட்டேன். இவங்க வந்துட்டு இரு துருவங்கள், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நார்த் ஆர் சவுத்துன்ற மாதிரி இவர் இல்லாமல் இவன் இல்லை, சாரி இவன் சொல்லக்கூடாது, இவர் ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சுக்குவாங்க. ஸோ சுகீர்தன் இல்லாமல் விஎஸ்கே இல்லைன்ற மாதிரி அந்த அளவுக்கு அப்படி. ஸோ சொல்லு அப்படி அப்படி. ஸோ சொல்லுங்க, அட்மின்ஸ் ஆஃப் பீச் ரைடர்ஸ் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் டூட் இந்த ஈவெண்ட்டை பண்ணுறீங்க? இல்லை ஈவெண்ட்னு இல்லை, ஸோ இந்த ஈவெண்ட் 2வது வருஷம் பண்ணுறீங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ வி ஆர் டூயிங் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம். ஓ, வி ஆர் டூயிங் ஆங்கிலம், அது தமிழ்லலாம் பேச மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். சரி, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் டு 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த விமென்ஸ் டே ஈவெண்ட் வந்து வி ஆர் டூயிங் செகண்ட் டைம், 2வது வருஷம் இந்த ஈவெண்ட்டை பண்ணுறோம். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லைட்லி பிக்கர் வேலை பண்ணுறோம். நிறைய பைக்கிங் விமென்ஸ்லாம் இன்வைட் பண்ணி அவங்கள ஆனர் பண்ணி ரெகனைஸ் பண்ணோம். நிறைய பைக்கை ஓட்டக்கூடிய பெண்மணிகள், ஸ்டார்ட் அப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஈவெண்ட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஆல்சோ மதராசி விளாக்ஸ், நம்ம கிஷோரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அவரோட சப்போர்ட்டும் வந்து இந்த விமென்ஸ் டேல எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்பலோ டயர்ஸ் அண்ட் நாய்டு வால், பிக் பைக்கிங் கம்யூனி, இவங்க எல்லாருமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு தெம். ஓகே, மிஸ்டர் விஎஸ்கே அவர்களே,
உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இவர் வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வரமாட்டார்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து பின்னாடி தான் இருப்பார், ஆனால் வச்சு செய்கிறதெல்லாம் இவராக தான் இருப்பார். ஸோ முதல் தடவையாக ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க, ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்கிறது என்ன இருக்குது, நம்ம எல்லாமே ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் எல்லாம் இணைஞ்சு செய்கிறப்போ எல்லா விஷயமும் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதை தான் நம்ம எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ இந்த பெண்களுக்கு உண்டான இந்த தினம் என்னன்னா, அங்கீகரிக்கப்படாத நிறைய பெண்கள், அதாவது நிறைய சாதனைகள் செஞ்சுட்டு ஒரு செவத்துக்கு பின்னாடியும் ஒரு வீட்டுக்குள்ளேயும் அடைஞ்சிருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு மரியாதைப்படுத்த விடமாகவும் இந்த உமன்ஸ் அன்னைக்கு அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு தினமாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை செய்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். தட்ஸ் ஆல். கேட்டுக்க கேட்டுக்க, இங்கிலீஷில் பேசுகிறேன் இங்கிலீஷில் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அட்மின்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு பெயர்கள்? நன்றிகள், நன்றிகள், மிக்க நன்றிகள். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவார்டு ஒன்று நாமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அவார்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபீமேல் பைக்கர் அவார்ட். ஓகே. ஸோ அது வந்து இன்ஸ்பைரிங் ஆர் சக்ஸஸ்ஃபுல் போத் இன் ப்ரொஃபஷன் அஸ் வெல் அஸ் பேஷன். ஸோ அந்த அவார்டை அவங்க நாமினேட் பண்ணியிருக்கோம். இவங்களை வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸில். அந்த அந்த ட்ரையம்ப் கப்புள்ஸ், அந்த காதல் ஜோடிகள் ஞாபகம் இருக்கா? ரெண்டு பேருமே ட்ரையம்ப் ஓட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க அவர் வந்துட்டு இப்போ ஷிப்பில் இருக்காரு. ஸோ இப்போ அம்மா ஏன்டா பயம் கொடுத்துறீங்க? சரி ஓகே, உங்ககிட்ட வருவோம். உங்களை தான் நான் இன்டர்வியூ பண்ணேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம். உங்கள் பேர் சொல்லுங்கள். முக்தா. முக்தா, எஸ். என்ன பண்ணுறீங்க? நான் வந்து பாபாஜி வித்யாஷ்ரம் படிக்கிறேன். ஓகே, செகண்ட் கிரேட். ஸோ எங்கள் கிளப்பில் கூட ஒரு பாபாஜி இருக்கார் தெரியுமா? அவர் பேர் யம்லா பாபாஜின்னு சொல்லிட்டு அவர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், பார்க்குறீங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஒன் செகண்ட். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வந்தீங்க? காரில் தான் வந்தீங்க. சூப்பர். ஸோ தேங்க்யூ ஒன் செகண்ட். எஸ், யூ வே. தேங்க்யூ. வெல்கம் டு பீஸ்ட் ரைடர்ஸ் ஈவெண்ட். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். நீங்கள் என்ன, யார், என்ன பண்ணுறீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும், பட் இதை வந்து புதுசாக புதுப்பிக்கிறோம். ஸோ மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி. மைசெல்ஃப் மைதிலி. நான் ஆங்கிலம் வேணானா? என் பெயர் மைதிலி. ஓகே. நான் வந்து கரண்ட்டாக படிச்சிட்ருக்கேன், இப்போது எம்பிஎட் படிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து சிலம்பமில் சின்ன லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு வரேன். சின்ன லெவல்னா எத்தனை வாட்டி சாம்பியன் நீங்கள்? கரண்ட் 5 இயர்ஸ் நேஷனல். 5 வருஷமாக நேஷனல் சாம்பியன். சும்மா சின்ன லெவலுன்றாங்க. சரி, அந்த கபடி மேட்டர் மறந்துட்டீங்க. கபடியில் வந்து கரண்ட் 4 இயர்ஸ் ஆல் இண்டியா போயிட்டுருக்கோம். தென் லாஸ்ட் இயர் வந்து சீனியர்ஸ் நேஷனல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில். ஓகே. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் பீஸ்ட் ரைடர்ஸ் ஆனிவர்சரி. உங்களுக்காக ஒரு அவார்டு காத்திருக்கு. அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. ப்ளீஸ். Okay, the bumper like I said, SK Kara, so you are under. Let's go for tap-tap. Like, tap-tap one, tap-tap two, like that. Okay, can we break and clap? Can we tip? Yeah, right. Like that. One, two, like that. Can we go ahead?
குட் ஈவினிங் டு ஆல் த எக்ஸலன்சிஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் வி ஆல் கேதர்ட் ஹியர் டு செலிப்ரேட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் அக்ராஸ் ரீஜன் அண்ட் பியாண்ட், ஐ வார்ம் வெல்கம் யூ ஆல் டு த 2021 விமன்ஸ் டே செலிப்ரேஷன். வி வுட் லைக் டு வெல்கம் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ் வீனா குமார் அவர்கள், ஃபவுண்டர் நேச்சுரல் சலூன், அவர் கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்டர் சரளாகிரி அண்ட் மிஸ்டர் கிரிதர் ராஜ் இஸ் ஆல்சோ பிரசன்ட் ஹியர், அண்ட் அவர் மெயின் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் ஃபார் ஐ இவன் ஃப்ரம் த சேர்மன் ஆஃப் நாய்டு ஹால் ஓனர் வேணுகோபால் சார் அண்ட் அப்பலோ டயர்ஸ் வீரபாகு பிள்ளை சார் அண்ட் ஆல்சோ அவர் கம்யூன் பார்ட்னர் பிக் பைக்கிங் கம்யூன் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன் வித் ஆல் யுவர் பிரசன்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் வெல்கம் டு த பத்ராதிரி ஆல்சோ கால்ட் அஸ் பட்டி சார் இஸ் அட் த பேக் சார் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஆல்சோ அவர் த புல்லட் மேன் சுபாஷ் சந்திர போஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த புல்லட் போஸ். I am very pleased to invite our beloved bikers and beautiful women here. Reason for today's celebration, not like you. And also, our men's with all the smile, I have come to celebrate the women with. We feel proud to welcome you all here on this celebration of Women's Day. Thank you. So, a very good evening to all. And happy Women's Day. So today's been a lot of activity for women. I think we don't need one day to celebrate. I think every day is a celebration for us, but today I think we might as well take all that which comes our way, so I'll take today as a special day for ourselves. So I feel that society is like a bird where both men and women are like the wings of a bird, and unless both the wings are strong, the bird cannot fly. So so both men and women need to contribute to make this society a beautiful place for us to live in, and I would strongly say women should become financially independent, stand on their own feet, and I think that's the best statement that they can make. So all of you are bikers, and have chosen what you want to do, so that shows that women still don't need to be pushed or seek for empowerment. You empower yourself with what you choose to do, and that's a wonderful thing. So wishing you all the very best in whatever endeavors that you do. And thank you so much for inviting me here, and Kishore, a special thanks to you. And best wishes for this organization, the Beach Riders, yeah. So thank you. Thank you so much, ma'am, once again, please. We have a small question for you. So the question is, how women should start up their entrepreneur career? Women starting entrepreneurship, it's the same thing whether it's a man or a woman starting something. I think first is to understand what you space that you want to be in, probably work around that for a while to gain some experience and knowledge in that field, and do what you do passionately, work hard, see hard, and put in all your effort. Wait for the results, don't be in a hurry, because you don't get instant results. It takes for any business, just like a plant to grow from seed to sapling and then to a tree, it takes that much time for any business to grow. So it doesn't happen overnight. So hard work, passion, I think will take you, perseverance mainly will take you to what you want to be. Thank you so much, ma'am. Once again, can we have a big applause, please? Ladies, come on. Thank you. It's no honor for you, ma'am. Let me welcome Suresh Kumar sir, the Vice President of Beast Riders to the dais, to honor her. Can we? Congratulations for this wonderful event, and God bless you all. Thank you, sir.
and we have a small honor for you, sir. Let me welcome Sukhindran, sir, the founder of Beast Riders, to the dais to honor him. Thanks for joining with us, sir. Thank you. Come on, sir. We are on the dais. So, all paka dan chinnadu, but ana avanga evlo panniranga theriyuma. அவங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டேலண்ட் அவார்ட் லிட்டில் பிக் ஷோ 2016ல இருந்தே அவங்க வந்து நிறைய அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து சன் டிவியில் வந்து இமான் சாரோட பொங்கல் ஃபெஸ்டிவலில் வந்து பாடியிருக்காங்க. ஸோ யூடியூப்லாம் கலக்குறாங்க, அவங்க போயிட்டு நம்ம பேரை டைப் பண்ணால் பியூட்டிஃபுல். ஸோ அவங்க நம்மளே பேசிகிட்டு இருந்தால் அவங்க எப்போ தான் பாருங்கள். லெட்டர் சிங் ப்ளீஸ். அப்போ இப்போவே குட்டியாக இருக்காங்க. 2016ல என்ன ஏஜ் ஃபார் யூ? Anyways, good. Congratulations and all the best for your future, okay? So, ரொம்ப க்யூட்டா அழகா இருக்கீங்க. என்ன மாதிரி நான் தான் சொல்லு வேணாமா? Okay, so now is your time. You have to rock the show, okay? நாலு பெண்மணிகளும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைல்னே சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சிண்டி ஆள் பார்க்க தான் ஷார்ட்டாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க, பட் அவங்க பண்ணுற வேலைகள் பண்ண போகிற வேலைகள் எல்லாமே டால் அண்ட் பிக்காக தான் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஆல்சோ ஒரு ஆண்டர்பிரினர், ரேசிங் அகாடமி வச்சுருக்காங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க, பியூட்டிஷியன் பண்ணுறாங்க, நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் அவரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் மேரீடு, பார்த்தாடி தெரியாது அவங்களோட ஹஸ்பண்டையும் வந்திருக்காரு ஆண்டி. ஸோ அப்கமிங் ஒரு பெரிய ரைட் பண்ண போகிறாங்க, அதை பற்றியும் சொல்ல போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிண்டி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பக்கத்தில் நிற்கிறது எங்களோட பைக்கிங்கே ஒரு ராஜ மாதா தான் சொல்லணும். எஸ் சிண்டி, அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து கலைவாணிங்க, நிறைய பேருக்கு அது தெரியாது, மறந்துச்சு. அவங்க ஹஸ்பண்டே அவங்க வீட்டில் வந்து உன் பேர் என்னமான அடிக்கடி டவுட்டில் கேட்குறாரு. பாருங்க அவன் பையன் இதுலாம் யார் காரணம் தெரியல, நான் ரைட். ஸோ சித்தியும் வந்து லேசப்பட்ட ஆள் கிடையாதுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, பீங் அஸ் அ சோலோ பைக்கராக வந்து ட்ராவல் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. சி ஆல்சோ ஒர்க்ஸ் அஸ் அ ஒரு கார்பரேட்டுக்கு வந்து ஒரு லாயராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஒரு அப்கமிங் வந்து ஒரு பெரிய ரைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு எல்லோரும் காத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஓவர் டு ஹரிணி ஸ்ரீ. ஹரிணி ஸ்ரீ வந்து எங்கள் பைக்கரோட மிஸ்டர் லட்சுமிகாந்த் அப்படின்ற ஒய்ஃப். ஸோ ஒரு பைக்கரோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களும் பைக்கராக இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சோம், பட் அவங்க சம்திங் டிஃப்ரெண்ட். ஷி ஆல்சோ ஷி கம்ப்ளீட்டட் காஸ்டியூம் டிசைனர் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு வேறு ரகத்தில் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இவங்க வேறு ரகம்னு சொல்கிறேங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியா ப்ராஜெக்ட் குயின்ஸ், அதாவது MICQ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இவங்க ஒன்று ரெண்டுலாம் இல்லைங்க, 2017, 2018, 2019 மூணு இயர் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து ரெக்கார்ட் பண்ண ரெக்ஷாரி நம்மளுக்கு பைக்கரில் ரைடுனே வருது. ஸோ இவங்க வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கெலாம் போயிட்டு ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய என்ஜிஓஸ்லாம் ஆன் MICQ. அதை பற்றி நமக்கு தெரியாது, அவங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மைத்ரி, அவங்க வந்து மைத்ரி மறந்துது நம்மளுக்கு வந்து பேசிக்கலாக பொண்ணு பேர்லாம் டக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ மைத்ரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம மதராசியில் வச்சுருக்காரு நம்மளோட மீடியா பார்ட்னர், அவரோட யூடியூப் சேனலில் தான் பார்த்தோம். திடீர்னு நல்லா இருந்த பையன் பைக்கர் என்னடா ஆயிரம் கெரோசின்லாம் ஊற்றிட்டு ஃபயர்லாம் விட்றானே பார்த்தா பக்கத்தில் யாரா இருக்காருன்னு பார்த்தா நீங்கள் தான் அந்த சாதனை பெண்மணி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கபடி அண்ட் சினிமம் பிளேயர். இவங்க நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, இவங்க இங்கேருந்து அகமதாபாத், மேங்களூர், ஹரியானா, பெங்களூர், சிம்லா, ஜெய்ப்பூர், இந்தியா ஃபுல்லாக ஒரு வட்டை அடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு கபடியும் போய் நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபயர் வச்சு படம் பண்ணாங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சாதனை பெண்மணிகளாக கருத்தில் கொண்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவார்டு கொடுக்க நம்ம யார் கூட்ட போகிறோம். நம்மளோட சீஃப் கேஸ்ட் வீனா குமரவேல் மேம் ஆன் தி டாஸ். கேன் யூ புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் ஹர்? Thank you.
ஸோ இந்த எம்சியை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கிங் ஈவெண்ட்டுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க. ஸோ ஜெனி வந்து இப்போ அவங்க ஒரு பைக்கராக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க டே பை டே. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படிலாம் வந்து நேரில் கரெக்டாக சொல்லுவோம், மெசேஜில் வந்து மாதிரி சொல்லுவோம் ரைட். ஸோ அவங்கள வந்து கௌரவப்படுத்துறது எங்களுக்கு என்டையர் டீம் சார்பாக அவங்களுக்கு சின்ன கேடையா எங்களுக்கு